நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபேக் கிவ்அவே. என்னடா உன்னோட சேனல்லே ஃபேக் கிவ்அவே நடத்திட்டு இப்போ உன்னோட சேனல்லேயே நீங்கள் ஃபேக் கிவ்அவே பற்றி பேசுகிற அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை. நீங்கள் சொல்லலாம் ஃபேக் கிவ்அவே அப்படின்னு நீ வந்து நடத்துகிற அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து தப்பான வார்த்தைகளில் நீங்கள் வந்து பேசியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் என்னுடைய டிஸ்கரேஜாக நான் வந்து எடுத்துக்கல. ஸோ இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நான் அதே நீங்கள் சொன்னதே நான் வந்து அப்படியே ஒரு டிஸ்கரேஜாக எடுத்துக்கிட்டேன்னா அப்படியே நம்மளோட லைஃப் வந்து முடிஞ்சும். ஸோ நிறையா சேனலில் லைவ் போட்டிருந்தீங்க, பார்த்தேன். தேங்க்யூ சேனலை பற்றி சொன்னதுக்கு, ஃபேக் கிவ்அவே பற்றி சொன்னதுக்கு. ஸோ நான் வந்து இப்போ என்னோடய இதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஃபேக் கிவ்அவே அப்படின்னு சொல்லிட்டுருங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க, ஸோ இன்னும் யாருக்குமே வந்து ப்ரைஸ் தரல, ஆனால் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன் கிவ்அவே வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து எதுவுமே போடல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொன்னால் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து கலந்துருந்தாங்க. ஸோ அதில் தேர்ந்தெடுத்த நாலு வின்னர்களில் ஃபஸ்ட்டு வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பிட் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ரெட்மி 5A வந்து அடைஞ்சிருந்தார். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனாக மெயில் ஐடி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் அவங்க வந்து யாருமே அவர் வந்து பார்க்கவே இல்லை, காண்டாக்டும் பண்ணல. ஸோ எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணல. அப்படி அவர் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அவருக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், ஃபோர்த் ப்ரைஸ் வரைக்கும் கொடுத்துருப்பேன். ஸோ தமிழ்நாட்டில் இருந்த ஒருத்தர் வந்து ஃபோர்த் ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தார். அவர் பேர் வந்து குமார், தெரியும். நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதில் சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் சொன்ன பேர் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அவர் வந்து இன்னும் கொஞ்சம் என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணல, ஆனால் நானும் வந்து இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. ஸோ அது வந்து மனசில் நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டேன் யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃபேக் கிவ்அவே அப்படின்னு சொல்லி சிறிது காலமாக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ஏறல, வியூவர்ஸும் வந்து ஏறல, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம், வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் நான் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ என்னோடய பயோ பற்றி நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ நான் படிக்கிறது வந்து 10th ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ அடுத்த வாரம் வந்து பப்ளிக் எக்ஸாம். ஸோ அந்த நேரத்துலையும் நான் அந்த வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எல்லாம் தெளிவாக இந்த வீடியோ பாருங்கள். நான் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். ஸோ அந்த டைம்லேயும் நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ நான் வந்து ஸ்கூல் விட்டு வர டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:00 வரேன். 6:00 வந்து வீடியோ பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 to 12. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 6 to 12, அதாவது 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், நைட்டு 12 மணி இல்லைனா 11 மணி வரைக்கும் நான் வந்து வீடியோ பண்ணுறதுக்காக மட்டுமே நான் வந்து தனியாக வந்து ஒதுக்குறேன். ஸோ ஒரு நாளைக்கு நான் 2 வீடியோஸ் வந்து பண்ணுவேன். அப்படியே ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 seconds, 3 seconds வந்துச்சுன்னா ஸோ இன்னும் வீடியோ பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் வந்து ஒரு 2 வீடியோ சேர்த்து பண்ணால் ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் நான் வந்து பண்ணுவேன். ஸோ அப்படி வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு 10 minutes வீடியோ வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளில் பண்ணி முடிப்பேன். இன்னொரு வீடியோ பண்ணுறதுக்கு தம்ப்லைன் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதற்கான வேலைகள் எல்லாம் பண்ணிச்சிருவேன். அது அடுத்த நாள் அதுக்கான இது பண்ணிடுவேன். ஸோ அது வரைக்கும் பண்ணிவிட்டு காலையில் வந்து எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எழுந்திருப்பேன். 5 மணிக்கு எழுந்திருந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு 5 மணிக்கு எழுந்திருக்கேன்னா ஸோ வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அதான் சரியான டைம் எப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ அது வந்து காலையில் டைம்னால அப்போ வந்து யாருமே எழுந்திரிச்சிக்க மாட்டாங்க, சவுண்ட் வந்து கிளியராக இருக்கும், ஃபுல்லாக வந்து நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ரூம்குள்ளார்னா வந்து இதான் என்னோடய ரூம். ஸோ செட்டப் பார்க்கலாமா அப்புறம் இன்னொரு வீடியோவில், என்னோடய ரூம்குள்ளே உட்காந்து நான் பாட்டுக்கு வந்து வீடியோஸ் வந்து பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு நாய்ஸ் எதுவுமே வந்து கிடைக்காது, எதுவுமே வந்து கேட்காது. ஸோ நான் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆனால் நான் வந்து எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th வந்ததுலேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து கம்மியான மார்க் தான் நான் வந்து வாங்கினேன். அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல். இப்போ நான் யூடியூப் சேனல் இன்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன். என்னுடைய பேஷனாக வெளிக்கொண்டு வரதுக்கு தான் நான் வந்து யூடியூப்குள்ளாரே நான் வந்து வந்தேன். அதற்கு முன்னாடி நான் வந்திருக்கவே மாட்டேன். ஸோ நம்மளுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஐடென்டிட்டி நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும், நம்மளோட பேஷனை வந்து வெளிக்கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் நான் வந்து யூடியூப்குள்ளார வந்து வந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கேயுமே வந்து வெளியே போக மாட்டேன். நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, நான் எங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா போவேன், வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன். அது மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து போக மாட்டேன், வீட்டிலே தான் இருப்பேன். இன்றைக்கி கூட ஃபங்க்ஷனுக்கு நான் வீடியோ பண்ணுற டைமில் இருந்தாலும் நான் பண்ணல, வீடியோ பண்ணணுங்கிற டைமுக்காக தான். ஸோ இந்த டைமில் தான் நாய்ஸ் வந்து இது இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து நோட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து எல்லா வீடியோஸும் பண்ணுறது.
ஸோ என்னுடைய சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க. ஸோ லைக் பண்ணுறனா லைக் பட்டன் இல்லை, நம்மளோட சேனல் உங்களுக்கு வந்து பிடிக்கும், அதுக்கப்புறம் உங்கள் நண்பர் உங்களுக்கு பிடித்தோன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உள்ள வரும். ஸோ ஃபேக்யூவே பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய சேனலில் லைவ் போட்டிருந்தீங்க, நானும் பார்த்தேன். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு கோபம் வந்து இருந்தது, அது வந்து இருந்தது எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் இந்த டைமில் சின்ன ஒரு டைலாக் மட்டும் சொல்லிடுறேன், ஆனால் இது வந்து நான் சொல்லலை, விஜய் சொன்ன டைலாக், எனக்கு வந்து பொருந்தும், விஜய் சார் சொன்ன டைலாக். ஸோ ஃபங்க்ஷன் வந்து சொன்ன ஒரு டைலாக் தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து யூஸ், எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிற டைலாக்கு, அதனால் வந்து நான் வந்து அந்த டைலாக் வந்து சொல்கிறேன். ஸோ நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். ஸோ இப்போ அதுக்கான விளக்கம் நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கான ட்ரெயின் இன்னும் வரல, நான் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கிறேன், இன்னும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு பிளாட்ஃபார்மில் தான் இருக்கிறேன், இன்னும் எனக்கான ட்ரெயின் இன்னும் வந்து வரல. அந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு பெரிய ரீச் கிடைக்கும், வேகமாகவும் நான் வந்து வந்துடுவேன். ஸோ இதை வந்து நான் வந்து எப்பயுமே எனக்கு கொள்ள நினைக்கிறது, இதை வந்து நான் வந்து எப்பயுமே எடுத்துக்குவேன். எப்பயுமே நான் வந்து சினிமா பார்க்குறது அதிகம், எனக்கு என்னுடைய ஆசையை நான் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னா. ஸோ சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்னால் நான் வந்து இப்போ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கான ஷார்ட் ஃபிலிமும் நான் வந்து இந்த சேனலில் தான் அப்லோட் பண்ணுவேன், இன்னும் ஒரு பாப்புலரான சேனல்லையும் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன், நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம சேனல் பற்றி நான் வந்து சொல்லிட்டேன், என்னென்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். பிடித்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா இப்போ வெயிட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முழுமையாக வந்து இப்போ 10th பப்ளிக் நெக்ஸ்ட் வீக். ஸோ இந்த ஒரு இருந்தாலும் நான் வந்து வீடியோ போடுவேன். ஸோ அதை வந்து நான் வந்து கண்டிப்பாக சொல்வேன், நான் பப்ளிக்கில் எப்படி இருந்தாலும் நான் வந்து ஹை மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடுவேன். இன்றைக்கி சண்டேனால நான் வந்து வீடியோ பண்ணிட்டேன். ஸோ நாளையிலேருந்து சாட்டர்டே அதாவது ஃப்ரைடே தான் வந்து எக்ஸாமு. ஸோ நான் இன்றைக்கி மண்டேலேருந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண நினச்சிடுவேன். இந்த ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் உங்களுக்கு வந்து சில வீடியோஸ் வந்து வராது. ஸோ ஃப்ரைடேக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் நம்ம சேனலில் பின்னாடி சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், க்ரீன் ஸ்க்ரீனும் ப்ளஸ் ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே வேணும். ஏன்னா வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து லைட்டிங் வந்து பண்ணும்போது கரெக்டாக வரதுக்கு. ஸோ சேஞ்ச் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் காஸ்ட்யூம், ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம சேனல் வேறு லெவலுக்கு வந்து போயிடும். இன்னும் புது புது விஷயங்கள் கொண்டு வரணும் தான் இருக்கிறேன், அதுக்கான டைம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம், உங்களோட விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.